அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஷர்மிளா. நான் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். தலைப்பு: சர் சி வி ராமனின் வாழ்க்கை வரலாறு. தமது மரபார்ந்த அறிவியல் வளங்களை தொன்று தொட்டு உலகிற்கு கொண்டு வந்தது இந்தியா. ஆனால் அவற்றில் பல கேள்விகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. முதலில் பல தடைகளை தாண்டி இந்தியாவிற்கு அப்படி ஒரு அங்கீகாரம் கிடைத்தது. அதற்கு காரணம் திருச்சி மாவட்டம் திருவானைக்கேணியில் 1888ஆம் ஆண்டு பிறந்த சர் சந்திரசேகர வெங்கடராமன் ஆவார். இவர் சிறு வயது முதலே படிப்பில் படு சுட்டியாக இருந்த ராமன் தனது கடின உழைப்பால் கொல்கத்தா பல்கலைக்கழகத்தில் இணை பேராசிரியராக உயர்ந்தார். இணை பேராசிரியராக உயர்ந்தாலும் தனது இடைவிடாத ஆராய்ச்சியின் காரணமாக அறிவியல் துறையில் சராசரியாக 5 ஆண்டு முதல் 10 ஆண்டுகள் வரை ஆராய்ச்சி செய்து பெறப்படும் நோபல் பரிசை வெறும் 2 ஆண்டுகளில் பெற்றார். ஆசியாவின் முதல் நோபல் விஞ்ஞானி, தமிழகத்தின் முதன்மையான நோபல் பரிசு விஞ்ஞானி, பாரத ரத்னா நோபல் பரிசு என இரண்டையும் பெற்ற ஒரே இந்திய விஞ்ஞானி என்ற சரித்திரத்தில் தன் பெயரை அழுத்தமாக பொறித்தவர் சர் சி வி ராமன். பாடலின் கவித்துவமாக ஒலிக்கும் இந்த கேள்விக்கு பலகட்ட ஆய்வுகளுக்கு பிறகு சர் சி வி ராமன் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு தான் உலகின் மிக முக்கிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் ஒன்றான ராமன் விளைவு. தேசிய தலைவர்கள் போலவே அறிவியல் மேதைகளும் போற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சர் சி வி ராமன் தனது கண்டுபிடிப்புகளை வெளியிட்ட 1927ஆம் ஆண்டு பிப்ரவரி 28ஆம் தேதியை நினைவு கூறும் விதமாக 1987 ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஏன், எதற்கு, எப்படி? இந்த கேள்விதான் அறிவியலின் அடிப்படை. இது கற்களோடு வாழ்ந்த மனிதனை இன்று ஆண்ட்ராய்ட் போனுடன் வாழ பழக்கியுள்ளது. சர் சி வி ராமன் ஒரு நாள் இங்கிலாந்து நாட்டிற்கு கடல் மார்க்கமாக பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவர் கப்பலின் மேதையில் அமர்ந்து கொண்டு கடலின் அழகை ரசித்து பார்ப்பார். அப்போது அவருக்குள் இருந்த அறிவியல் அறிஞன் கேள்விகளை கேட்க ஆரம்பித்து விட்டான். கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? வானத்தின் நீல நிறம் பட்டுதான் கடல் நீல நிறமாக காட்சியளிக்கிறதா? அப்படியானால் இரவு நேரங்களில் கூட கடல் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற சந்தேகம் அவருக்கு பிறந்துவிட்டது. ஒளி ஓர் ஒளிப்புகும் ஊடகத்தின் ஊடே செல்லும் போது சிதறடிக்கப்பட்ட அதன் அலைநீளத்தில் மாறுதல் ஏற்படுகிறது. இதுவே ராமன் சிதறல் அல்லது ராமன் விளைவு எனப்படுகிறது. இவரது கண்டுபிடிப்பான ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட பிப்ரவரி 28ஆம் தேதியே தேசிய அறிவியல் தினமாக இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது. தமிழ் மண்ணில் பிறந்து இறுதி மூச்சு வரை இந்தியனாகவே வாழ்ந்த சந்திரசேகர வெங்கடராமன் மறக்க முடியாத ஒரு மாபெரும் சரித்திர நாயகன் ஆவார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் கார்த்திக். அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் மழையூரில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்றைக்கி வந்து நேஷனல் சயின்ஸ் டே. இன்றைக்கி வந்து சர் சி வி ராமன் அவர்களால் தான் நேஷனல் சயின்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். அதாவது அவர் வந்து ராமன் விளைவு கண்டுபிடித்ததால் தான் நம்ம வந்து இன்றைக்கி நேஷனல் சயின்ஸ் டே கொண்டாடுறோம். அவரோட முழு பெயர் வந்து சந்திரசேகர வெங்கடராமன். அவர் வந்து 1888ஆம் ஆண்டு நவம்பர் 7ஆம் நாள் இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டிலே உள்ள திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்த திருவானை காவல் என்னும் ஊரில் பிறந்தார். அவரது தந்தை ஈரா சந்திரசேகர் அவர்கள் ஒரு ஆசிரியர். இயற்பியல் விரைவுரையாளராக விசாகப்பட்டினத்தில் பணியாற்றி வந்துள்ளார். அங்கேயே அவரும் பட்டப்படிப்பை முடித்தார். 1904ஆம் ஆண்டு அவர் இளங்கலை பட்டப்படிப்பையும் பட்டப்படிப்பை சென்னையில் உள்ள பிரசிடென்சி காலேஜில் முடித்தார். அங்கேயே அவர் முதுகலை பட்டப்படிப்பை முடித்தார். பிறகு பிப்ரவரி 28, 1928ஆம் ஆண்டு அவர் ராமன் எஃபெக்ட் என்னும் அறிவுக்கூறல் ராமன் விளைவு என்றதை கண்டுபிடித்தார். அதற்காக 1930ஆம் ஆண்டு அவருக்கு நோபல் பரிசு கிடைத்தது. அதன் பிறகு சர் சி வி ராமன் அவர்களுக்கு இந்திய அரசு மிக உயரிய பாரத ரத்னா விருதை 1954ஆம் ஆண்டு வழங்கியது. பிறகு அவரது ராமன் எஃபெக்ட் ஒளிப்புகும் ஊடகத்தின் உடைய செல்லும் போது சிதறடிக்கப்பட்டு அதன் அலைநீளத்தில் மாற்றம் ஏற்படுகிறது என்ற ராமன் விளைவை பற்றி அவர் கண்டறிந்தார். பிறகு இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்த சர் சி வி ராமன் அவர்கள் 1970ஆம் ஆண்டு நவம்பர் 21ஆம் நாள் பெங்களூருவில் காலமானார். 20ஆம் நூற்றாண்டின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகளில் ஒருவர் என்ற தகுதியை ஒரு தமிழனாலும் பெற முடியும் என்றதை வாழ்ந்து காட்டியவர் சர் சி வி ராமன். இவரது ராமன் விளைவு கண்டுபிடிப்பு உலகில் தொழில்துறை வளர்ச்சியில் மிகவும் பங்காற்றி இருக்கிறது.
இவர் சிறு வயதிலேயே அறிவு கூர்மையாக இருந்தாலும் கூட அவரது விடாமுயற்சி, உழைப்பு அவள் இரண்டும் தான் அவர்களின் சிறந்த பண்பு ஆகும். எனவே அவரளவுக்கு அறிவு கூர்மை இல்லாதவர்கள் கூட விடாமுயற்சி உழைப்பையும் நம்பினால் அந்த வானம் வசைப்படாமல் இருக்காது. நன்றி.